வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். இப்பொழுது நடந்திருக்கும் மது ஒழிப்பு மாநாடு வந்து சிறப்பான முறையில் நாங்கள் நடத்திட்டோம், வெற்றிகரமாக முடிஞ்சது. எல்லாரும் வந்து மதுவை வந்து இன்னைக்கு எல்லாரும் மறந்துடுவாங்க. எங்கள் மாநாட்டத்தில் வந்து நாங்கள் கூறினது போல இனிமேல் மதுவை யாரும் தொடமாட்டாங்க அப்படின்னு ஏராளமான பெண்கள் வந்து அங்கே வந்து ஒரே கூத்தாட்டமும் டான்ஸும் வந்து நாங்கள் பார்த்தோம். மாநாட்டில் இருக்கிற காட்சிகளை வந்து போட்டாங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்ல வரோம்னா, இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் ஏற்பாடு பண்ணப்பட்ட மாநாடா, இல்லை இந்த மாநாடு வந்து உண்மையிலேயே மக்களினுடைய நலனின் அக்கறை கொண்டு மது வந்து அறவே ஒழிக்க வேண்டும் நம்ம தமிழ்நாட்டில் என்று ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாடா என்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஏதோ தன்னுடைய விளம்பரத்துக்காக சுய விளம்பரத்துக்காக வந்து அண்ணன் திருமாவளவன் செய்கிறார்கள் தவிர, இது என்னமோ திடீர்னு வந்து ஒரு புதுசா ஒரு காளான் முதல் முளைச்ச மாதிரி நான் மது ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னென்னமோ வந்து கதைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு அண்ணன் திருமாவளவன். அண்ணன் திருமாவளவன் வந்து நான் குறை சொல்வதற்கு சொல்றதுக்காக இந்த பதிவை போடல, ஆனா மக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வந்து ஒரு நாடகம், அதாவது இந்த மாதிரியான வந்து தலைவர்கள் எப்படி வந்து ஒரு நாடகத்தை வந்து ஆடுறாங்க, அதாவது தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக இதை எப்படியெல்லாம் வந்து செய்கிறாங்கன்றத இது வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் இந்த பதிவின் மூலமாக நாங்க ரொம்ப மிக வருத்தத்தோட சொல்றோம், மதுவை ஒழிக்கணும் மதுவை ஒழிக்கணும்னு சொல்ற ஒரே ஒரு லீடர் வந்து நம்ம ராமதாஸ் ஐயா மட்டும்தான். நான் வந்து ராமதாஸ் ஐயாவுடைய பெரிய நல விரும்பி கிடையாது, புரியுதுங்களா? ஆனா வந்து ராமதாஸ் ஐயா மட்டும்தான் மதுவை ஒழிக்க வேணும், மதுக்கு வந்து இளம் தலைமுறையினர்கள் வந்து கெட்டு போறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இதுல வந்து அடிமையா இருக்காங்க அப்படின்னு அன்றையிலிருந்து இன்றை வரி குரல் கொடுத்து கொண்டு வருகிறார். எல்லா சூழ்நிலையுமே உண்மையாக குரல் கொடுத்து கொண்டு வருகிற ஐயா ராமதாஸ் மட்டும்தான், இதான் உண்மை, எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து இவர் வந்து நானா மது ஒழிப்பேன் கழுத்துல வந்து நல்ல துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு மது ஒழிப்பேன்னு பெண்கள் எல்லாம் கூடி சேர்ந்துக்கிட்டு மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒரு வந்து மக்களை ஏமாற்றும் வந்து வகையில் தான் தோணுது. அதே போல இந்த மது ஒழிப்பு மாநாடை வந்து முடிச்சுட்டு வந்து அவருடைய பேட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது மரியாதைக்குறை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மிகவும் கேவலமாக பேசியிருக்கிறார். நீங்க குடிப்பீங்களா, குடிச்சு குடிக்க மாட்டீங்கன்னு என்ற நம்பிக்கை, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தலைவர், அதாவது அண்ணன் திருமாவளவன் பேசுகிற பேச்சா என்றது பெரிய வியப்பாக இருக்கிறது. இப்படி எல்லாம் வந்து ஒரு பெண்ணை பத்தி பேசலாமா? அவங்க வந்து ஒரு மரியாதையான வந்து ஒரு பதவியில இருந்து இப்ப வந்து இப்பவும் வந்து பிஜேபியில ஒரு பெரிய ஒரு நிலையில இருக்காங்க. அவங்க அவங்கள போய் இந்த மாதிரியான வந்து வார்த்தைகள் எல்லாம் ஒரு பெண் என்று கூட பாராம இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து பப்ளிக்ல பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாத, பெண்களை பற்றி கேவலமாக பேசக்கூடாது, பெண்களை வந்து பெண்களுக்கு அந்த மாநாடே ஃபுல்லா பெண்களை வச்சு நடத்துறாங்க, அப்ப பெண்களை பத்தி கேவலமா பேசக்கூடாதுன்னு தெரியாதான். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கவர்னர் போஸ்ட்ல ரெண்டு மாநிலங்களுக்கு இருந்தவங்க, அவங்கள போய் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அதுக்குன்னு நான் பிஜேபிக்காரன்னு சொல்ல முடியாது, நான் வந்து பொதுவா பேசுறேன், பொதுவா பேசுறேன். ஐ எம் நாட் பிஜேபி, ஐ எம் வெரி வெரி கிளியர் ஆன் தட். பட் ஒன் திங், திஸ் டைப் ஆஃப் டாக்ஸ் ஷுட் பி கண்டெம்ட். அதுவும் மெயினா லீடர், ஒரு லீடர்ஸ் வந்து பேசுகிற இந்த வார்த்தைகள் வி ஹேவ் டு கண்டெம் வெரி வெரி விகரஸ்லி. இந்த மாதிரியான பேச்சுகள் வந்து தமிழ்நாட்டில், இந்த மாதிரியான பேச்சுகள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெண்ணு அவங்க ஒரு மரியாதையாக அவங்களெல்லாம் அப்படிலாம் பேசவே கூடாது, தப்பான காரியங்கள். இவர் என்ன மது ஒழிப்பு முடிச்சிட போறாரு, மதுவை ஒழிச்சுட்டு போய் ஸ்கூல் எல்லாம் போயிட்டு வந்து பாம்ப்ளெட், நாங்க வந்து மது ஒழிக்கணும், நாங்க வந்து எல்லா இடத்துலயுமே பாம்ப்ளெட்ஸ் கொடுத்து எல்லா இடத்துலயும் வந்து பதாகை எழுதிட்டு நாங்க வந்து பல இடத்துல பறிச்சிருக்கோம். எங்களுடைய இயக்கம் வந்து நாங்க நான் லேடி நான் நின்று பழைய பல இடத்துல வந்து மது ஒழிக்கணும், மது இருக்க கூடாதுன்னு நாங்க பேசியிருக்கோம். ஆனா வந்து இவர் என்னமோ வந்து தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக பேசுவது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, இதை யாரும் மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க, மக்கள் வந்து ஏமாளிகள் கிடையாது, மக்களை இன்னமும் 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 திருமாவளவன் அவர்கள் ஏமாற்றி கொண்டே வருகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் மிக விரைவில் வரும், மிக விரைவில் வரும். அதைதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த மாதிரியான வந்து
மாநாடு நடத்துவதால வந்து பெரிய மாற்றங்கள் வரும்ன்றது, மாற்றம் வந்து அவருக்கு தான் வருமே தவிர இடத்துல வராது, எந்த இதுக்கும் வந்து இந்த மது ஒழிப்புக்கு எந்த மாற்றங்களும் வராது. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு பெரிய ஒரு ஒரு இதை காட்டணும், கெத்தை காட்டணும், அதாவது வார்த்தைகள் சொல்லப்போனா கெத்தை காட்டணுன்றதுக்காக அவர் கெத்தை காட்டியிருக்கிறாரு. இதனால ஒரு பயனும் இல்லை. இதுதான் மக்களுடைய கருத்து, என்னுடைய கருத்தும் கூட. அதே போல திருமாவளவன் கட்சியின் ஸ்லோகம் என்ன தெரியுங்களா? அடங்கமரு அத்துமீறு திமிரி அடி, திமிரி ஏழு திருப்பி அடி, திமிரி ஏழு திருப்பி அடி, அடங்கமரு அத்துமீறு. இதெல்லாம் உங்களுடைய ஸ்லோகம். நீங்க எல்லாம் வந்து மது ஒழிக்க போறீங்க, இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய ஸ்லோகம், நீங்க வந்து எல்லாவற்றுமே வந்து அடி மொத குத்து எல்லாத்துக்கும் வந்து நீங்க தான் வந்து அடித்தளம். நீங்க வந்து மது ஒழிக்கிறது ஒரு மாநாடு நடத்தி இதை மக்கள் வந்து நம்பணும். இது வந்து மிக வேடிக்கையான செயல், அதைதான் நான் கூறுவேன். பிரகாஷ்ராஜ் போல அருமையான வந்து குடிகார ஆட்களுக்கெல்லாம் வந்து அம்பேத்கர் விருது, அம்பேத்கர் விருது கொடுக்கறது பிரகாஷ்ராஜுக்கு. இந்த மாதிரியான வந்து ஒரு நிலைப்பாடுகள் உங்கள் கட்சியில் இருக்கிறது. நீங்க வந்து மது ஒழிப்பு மாநாடு நீங்க நடத்திருக்கீங்க, இது வந்து வேடிக்கையான செயல். நன்றி, வணக்கம்.